ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோடி. நான் இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித்து கோமாளி சீசன் த்ரீயில் நம்ம ரோஷ்னி பண்ண கேரட் மால்புவா ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இது ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி. அதுவும் இது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வரும். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான டைம் தான் ஆகும், சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இது போல் நிறையா ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரைலாம் மெல்ட் ஆகட்டும். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சக்கரை பாவுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு நம்மளுடைய சக்கரப்பா வந்து ரெடி ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா 3 கேரட் நான் எடுத்திருக்கேன். அது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சி நம்ம எடுக்கணும். இதோட சேர்த்து நான் வந்து 2 ஏலக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச அந்த கேரட் பேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 1 கப் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வறுக்காத பச்சை ரவை தான். ஸோ 1 கப் வந்து இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 பிஞ்ச் சால்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சின ஆற வச்ச பாலை வந்து ஒரு 1/2 கப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து பால் வந்து நான் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து 1/2 கப் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து தோசை சுடுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரவை போட்டதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும், ரவை போட்டதுனால இந்த பதத்தில் இது இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1/4 லிட்டரு. இது வந்து 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 அப்படி இல்லைன்னா 2 வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பிடாதீங்க, கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ நல்லா வேக விட்டு ஒரு பக்கம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி நல்லா பொரிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் பொரிஞ்சு எந்தளவுக்கு கோல்டன் கலரில் வந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கமும் எனக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு ஆயில் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம சக்கரப்பாவில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சக்கரப்பாவில் நான் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா டிப் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சக்கரப்பாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் வந்து சக்கரப்பாவில் ஊறணும். இது மீதி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து முழுகி இருக்கணும், அப்போ தான் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றி எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து சக்கரப்பாவில் போட்டு நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க.
ஹலோ தாங்க கைஸ், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கேரட் மால்புவா குக்கு வித் கோமளி சீசன் 3ல நம்ம ரோஷினி பண்ண அதே ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் உண்மையிலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி, கேரட் மால்புவா. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். குக்கு வித் கோமாளி சீசன் 3யோட ரெசிபி பார்த்தீங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோடைய மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடய ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபியோடய மெத்தட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.